அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நியூட்டன்-ராப்சன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் தெய்வகனி அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம f(x) ன்னு எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 0னே நம்ம எடுத்துக்கலாம். 0 அப்படின்றத f(x)ல் எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம 0 போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு x = 0 அப்படின்னு எடுத்ததால் நம்ம இந்த இடத்துல வந்து 0³ - 21 × 0 + 35. ஸோ இது வந்து நமக்கு 0 ஆகிடும். இது மல்டிப்ளை பண்ணாலும் இதுவும் நமக்கு 0 ஆகும். இந்த இடத்துல நமக்கு 35ன்னு ஆன்சர் வரும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0க்கு அடுத்தது 1ஐ யூஸ் பண்ண போகிறோம் f(x)ல். இப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு 1³ - 21 × 1 + 35. ஸோ இது வந்து நமக்கு 1 - 21 + 35. இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ 15 அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ f(x)ல் நம்ம 2 போட்டு பார்க்கலாம். அதாவது f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 போட்டு பார்க்கலாம். அப்போது 2³ - 21 × 2 + 35. 2³ வேல்யூ வந்து 8 மைனஸ் இது வந்து 42 + 35. ஸோ இது வந்து நமக்கு சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு வரும். இதுவும் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 போட்டு பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு 3³ - 21 × 3 + 35. இது வந்து 3³ வேல்யூ வந்து நமக்கு 27 - 21 × 3 வந்து நமக்கு 63 + 35. இதனுடைய ஆன்சர் வந்து -1 வரும். இது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நமக்கு ரியல் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் +1 positive and 1 negative வேல்யூ. அப்போ நம்ம எதை ரூட்ஸாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா x = 2 இருக்குது இல்லைங்களா, இது ஒரு ரூட்டு. x = 3ன்னு இருக்குது இல்லைங்களா, இது ஒரு ரூட்டாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 3. இப்போது f(x) கண்டுபிடிச்சிட்டோம். நியூட்டன்-ராப்சன் மெத்தடில் f'(x)ம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது டெரிவேட்டிவ் பண்ணும்போது x³ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x² ஆகும். 21 × x, எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லும்போது -21 வரும். 35ன்றது கான்ஸ்டன்ட், அது அப்படியே நம்ம வந்து 0 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து நியூட்டன்-ராப்சன் மெத்தடில் f(x) கண்டுபிடிக்கணும், f'(x) கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து x0 வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x0 வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா 2 and 3, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு x0 வேல்யூ 2.5 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஐட்ரேஷன் போகலாம். ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட ஃபார்முலா, ஃபஸ்ட் ஐட்ரேஷன்றதுல இங்கே வந்து x1 கொடுத்துக்கணும். x0 - f(x0) / f'(x0). இப்போ x0 வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2.5. இந்த 2.5ஐ f(x)ல் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி f'(x)ல் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா f(x)ல் 2.5 போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ 2.5³ - 21 × 2.5 + 35. இதை வந்து நம்ம க்யூப் பண்ணும்போது 15.625 - 52.5 + 35. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு f(x0) உடைய வேல்யூ வந்து நமக்கு -1.875 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ அதே x0 வேல்யூ 2.5ஐ f'(x)ல் போட்டு கண்டுபிடிக்கணும். f'(x) வந்து 3x² - 21. இப்போது 3 × 2.5² - 21. 3 × 2.5 ஸ்கொயர் பண்ணோம் 6.25 - 21. இதனுடைய மல்டிப்ளை பண்ணும்போது 18.75 - 21. அப்போது f'(x0) உடைய வேல்யூ வந்து -2.25 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். x0 உடைய வேல்யூ வந்து 2.5, இங்கே இருக்கிற மைனஸ் f(x0)ோட வேல்யூ -1.875 divided by f'(x0) இந்த value -2.25 minus and minus cancel ஆயிடும். இதை இதனால டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.5 minus 0.8333 ன்னு வரும். இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா x1 ஓட வேல்யூ வந்து 1.6667 அப்படிங்கற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் போகலாம். செகண்ட் ஐட்ரேஷன்ல இந்த இடத்துல x2 வரும். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி x1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த x1 ஓட வேல்யூவை f(x) ல போட்டு கண்டுபிடிக்கணும். f'(x) ல போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ x1 ஓட வேல்யூவை f(x) ல போட்டு கண்டுபிடிக்கலாம். 1.6667 the whole cube minus 21 into 1.6667 plus 35. So, either one the cube panamna 4.6299 abdindra value varum minus 35.0007 plus 35. Either nama solve panamna f of x1 nudiya value one the 4.6296 abdindra value namakku varum. இப்போ x1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x1 ஐ f of x1 ல போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f' of x ல வந்து போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ f' of x ல போட்டு கண்டுபிடிக்கலாம். 3 * 1.667 the whole square minus 21. So 3 * இத வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 2.7778 minus 21 வரும். இப்போ இத மல்டிப்ளை பண்ணோம்னா 8.3336 minus 21. அப்போ f' of x1 ஓட வேல்யூ வந்து -12.6667 அப்படிங்கற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான x1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x1 ஓட வேல்யூ f(x) ல போட்டும் கண்டுபிடிச்சாச்சு. f' of x1 லயும் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இத சால்வ் பண்ணலாம். x1 ஓட வேல்யூ வந்து 1.6667 - 4.6296 divided by minus 12.6667. இப்போ இந்த minus into minus வந்து நமக்கு plus ஆயிடும். அப்போ x2 is equal to 1.6667 plus 0.3654. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா x2 ஓட வேல்யூ வந்து 2.0322 அப்படிங்கற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ ஜெனரலா இந்த மாதிரி நியூமெரிக்கல் மெத்தட் ஐட்ரேஷன் ப்ராப்ளம்ல நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். previous iteration இதுதான், x2 இதுதான், நிறைய வந்து டிஃபரன்ஸ் வேரி ஆகுது. அதனால தேர்ட் ஐட்ரேஷன் நம்ம போகலாம். இப்போ நம்ம தேர்ட் ஐட்ரேஷன் வந்துட்டோம். x2 ஓட வேல்யூவை f(x) ல போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். f'(x) ல போட்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல f(x) ல போட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 2.0322 the whole cube minus 21 into 2.0322 plus 35. So, இது cube பண்ணம்னா 8.3926 minus இது multiply பண்ணா 42.6762 plus 35. இது நம்ம solve பண்ணம்னா f of x2 ஓட value வந்து 0.7168 அப்படின்ற value நமக்கு வரும். இப்போ இதே x2 value f' of x ல போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ 3 into 2.0322 the whole square minus 21. 3 into 4.1298 minus 21. இது வந்து 12.3895 minus 21. அப்போ f' of x2 ஓட value வந்து minus 8.6109 அப்படின்ற value வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். x2 ஓட value வந்து 2.0322 minus 0.7168 divided by minus 8.6109. இப்போ minus into minus வந்து நமக்கு plus ஆயிடும். x3 ஓட value அப்போ 2.0322 plus 0.08324. அப்போ x3 உடைய value வந்து நமக்கு 2.1154 அப்படின்ற value நமக்கு வரும். இப்போ compare பண்ணலாம். x2-ஐயும் இதையும் compare பண்ணலாம். x2 ஓட value இது இப்போ 2 வந்து நமக்கு கரெக்ட்டா ஒரு வேல்யூ செட் ஆகுது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஜிட்ஸ் வந்து சேமாக வருதா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ஐட்ரேஷன் பார்க்கலாம். ஃபோர்த் ஐட்ரேஷனில் நமக்கு x3யோட வேல்யூவை f(x)ல போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி x3யோடைய வேல்யூவை f'(x)ல போட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்த் ஐட்ரேஷனில் அந்த வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இன்க்ளூட் பண்ணும்பொழுது நமக்கு x4 உடைய வேல்யூ வந்து நமக்கு 2.1211 வரும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2.1. இங்கே வந்து பாத்தீங்கன்னா 2.1 அப்படிங்கிறது நமக்கு வருது. சோ 5th iteration நம்ம போகலாம். இப்போ 5th iteration நம்ம வந்திருக்கோம். 5th iterationல x4 ஓட வேல்யூவை f of x ல போட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி x4 ஓட வேல்யூவை f dash of x லயும் வந்து நம்ம போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5th iteration அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்த வேல்யூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். So, இங்க இருக்கிற minus minus plus ஆயிடும். Next இது வந்து இதனால டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். அப்ப x5 ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ நமக்கு வரும். இப்போ கம்பேர் பண்ணலாம். So, இப்போ கம்பேர் பண்ணும்போது x4 உம் x5 உம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு சேமா வருது. So, ஃபைனலா the answer அப்படிட்டு நம்ம ரூட் எடுத்து ஆன்சர் வந்து நம்ம எழுதிடலாம். So, பாயிண்ட்க்கு அப்புறமா நமக்கு 4 டிஜிட்ஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கு. So, இதோடவே நம்ம வந்து தாராளமா ஸ்டாப் பண்ணிக்கலாம். So, this is the final answer. The video is going to be a good one. Thanks for watching this video.